என்னென்ன கொஞ்சம் நான் உனக்கு தினமும் வந்து பேப்பர்ல படிச்சுட்டு தானே இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தாக்கா தினமும் வந்து பத்திரிகையாளர் வந்தால் நீங்களே வந்து ஒரு செய்தி போட்டிருக்க மாட்டீங்க. தினமும் ஒரு பிரச்சனை எங்கேயெல்லாம் போயிட்டுருக்கு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அரசாங்கம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து பால் வந்து பால் குடிக்கும் போது கண் மூடிட்டாக்கா என்னை யாருமே பார்க்கலன்னு நினச்சிட்டு மாதிரி முதலமைச்சர் அவர்கள் நான் வந்து கண் மூடிட்டு வேலை பார்த்தாக்கா எந்த தப்பும் இந்த மாநிலத்தில் நடக்கவில்லை அப்படி தான் அவர் நினச்சிட்டு இருக்காரு. அப்படி தான் அவருடைய செயல்கள் இருக்கு. இல்லை நடவடிக்கை மட்டுமில்லை, அது வந்து விசாரணை நடந்துட்டுருக்கு. பட் அது எந்த வகையில் அரசாங்கம் அது வந்து முன்னாடி கொண்டு போகிறாங்க அதுதான் பார்க்கணும். ஏன்னா ஒரு பெண் உயிரை எழுந்திருக்கான்னா அது நல்லபடியாக விசாரணை நடக்கணும். சட்டம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். எனக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டம், இல்லை ஈஷாவில் ஒரு பிரச்சனையாக நடந்தால் அது வேறு சட்டம்ங்கிறது கிடையாது. சட்டம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ சட்ட ரீதியாக எப்படி விசாரணை நடத்தணுமோ அப்படி தான் நடத்தணும். இல்லை ஆளுநருக்கு எதிராக வந்து அவங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஒரு வகையில் வந்து அவர் வந்து ஒரு பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம மாநிலத்தில் ஒரு ஆளுநர் இருக்கிறாருன்னா அதுவும் தாண்டி நாங்கள் பேசுவோம். நாங்கள் சொல்லி கொடுத்தது, நாங்கள் எழுதி வச்சதை மட்டும்தான் அவர் படிக்கணும். அந்த வகையிலையும் அந்த சட்டசபையில் ஆளுநர் அங்கேருந்து வெளியில் போகும்போது பொன்முடி அவர்களுடைய செயல் நம்ம பார்த்தோம். ஆளுநருக்கு இது கொடுக்குற மரியாதையா? இதுதான் திராவிட மாடல் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இதுதான் திராவிட மாடலா? இதுக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு இலவசமாக பஸ் பயணத்துக்காக உங்களுக்கு ஓசியில் நாங்கள் கொடுக்கலையான்னு அவர் கேட்டார். அப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. இப்போ வந்து ஆளுநர் பார்த்துட்டு போகும்போது போயானான்னு கை காமிச்சிட்டு அவர் உட்காந்துட்டுருக்காரு சட்டசபையில். இதுதான் அவங்களுடைய திராவிட மாடல். மற்றவங்களை இழிவாக பேசுகிறதோ இல்லை கேவலப்படுத்துகிறதோ இல்லை அவமரியாதையாக நடக்கிறதோ இதுதான் திராவிட மாடல் நான் கேட்குறேன். எதுவுமே இல்லை, நான் ரெண்டு படமும் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. இளைஞர்கள் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகிட்டே இருக்குது, தமிழக அரசு ஒற்றுமையாக குறைக்கிறதுக்கு எதுவும் நடவடிக்கை? இது வந்து நான் ஸ்டேட் வைஸ் மாநிலத்தில் பிரித்து நான் பேச விரும்பலை. நம்மளுடைய இளைஞர்கள் அவர்கள் வந்து எல்லோரும் வந்து போதைக்கு அடிமையாகிறாங்கன்னா இது ஒட்டுமொத்தமாக ஒரு நம்மளுடைய நாடு பார்க்கும்போது அப்படி தான் நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் மட்டுமே நடக்குது, வேறு மாநிலத்தில் நடக்கவில்லை அப்படிலாம் பார்க்க முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. பஞ்சாபில் மிகப்பெரிய பிரச்சனை இது தான் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து இது வந்து வெறும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை மாநில அரசாங்கத்துடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி பார்க்காம ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டிலே வந்து ஒரு பிரச்சனை இருந்தாக்கா அதுவும் நம்மளுடைய பசங்க, நம்மளுடைய இளைஞர்கள், நம்ம நாட்டுடைய எதிர்காலம் அவங்க தான், அவங்களுக்கு குறித்து ஒரு பிரச்சனை இருந்தாக்கா நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இதுக்காக பாடுபடணும், இதுக்காக வந்து ஒரு சட்டங்கள் கொண்டு வரணும், நடவடிக்கை எடுக்கணும்.